أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لخمسة وتفي بها هر الوباء الحاطمة المصطفى والمرتضى وبناهما والفاطمة. الله رب العزة حي القيومان الله جل مجده خليل الله إبراهيم عليه الصلاة والسلام أمرد ردتل الله جل شانه وتعالى سبت جيدي ஒரு சந்தோஷ வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரது இடத்துல அல்லாஹ் கூறினார். அது அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் கலாமுல்லாஹ் வஹிய குர்ஆன் ஷரீஃபின் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரது இபாதுகளாகிய அவரது அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறிய சுப வார்த்தை இன்னி ஜாஇலுக லின்நாஸி இமாமா. அவர்களிடத்துல சுப வார்த்தை கூறிய பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட மடக்கி கேட்கிறாங்க, அமின துர்ரியத்தி, யா அல்லாஹ், இந்த இமாமத் என்ற இந்த உயர்வான இந்த பதவியை, அதாவது எப்படிப்பட்ட இமாமத், யா அல்லாஹ், உன்னுடைய சந்தோஷத்தை, உன்னுடைய திரு பொருத்தத்தை, உன்னுடைய அடியார்கள் அடைந்து கொள்வதற்கான ஒளிமயமான நேர்வழி ஹிதாயத்துடைய இந்த வெளிச்சத்தை காட்டக்கூடிய இந்த இமாமத் என்னும் இந்த நேர்வழி காட்டி இந்த பொறுப்பை என்னோடு முடிச்சிடாம என்னுடைய துர்ரியத்துக்கு என்னுடைய வாரிசுகளுக்கும் நீ இதை தௌஃபீக் செய்வாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அவ்வாறு கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு ஜவாபு சொல்கிறான். கால லா யனாலு அஹது ஸாலிமீன். இப்ராஹிமே, தங்களுடைய துவாவை தங்களுடைய ரப்பான ஹையுல் கையுமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கபூல் செய்கின்றான். ஆனால் அக்கிரமக்காரர்களான அநியாயக்காரர்களான வாலிமீன்களுக்கு இது பொருந்தாது. அது என்ன அர்த்தம்? இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்திருக்கான். எந்த துவாவை? இப்ராஹிம் அலி இஸ்லாத்த அல்லாஹ் மொத்த மனித சமுதாயத்துக்கும் இமாமாக்கி இருக்கிறேன்னு சொல்லும் போது இப்ராஹிம் நபி கேட்கிறாங்கல்ல அல்லாட்ட, யாரில் அந்த இமாமத்துங்கிற இந்த உயர்வான பதவியை என்னோடு இது ஹத்துமாயிடாம என் வாரிசுகளுக்கு தௌஃபீக் செய்யணும். அதுக்கு அல்லாஹ் ஜவாப் சொல்றான், இப்ராஹிமே, இந்த தௌஃபீக் மாஷா அல்லாஹ் உங்களுடைய வாரிசுகள்ல உங்களை துர்ரியத்துல மாஷா அல்லாஹ் அக்கிரமக்காரர்களுக்கு இது பொருந்தாது. யாரு அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திற்கு உள்ளானவர்களோ, யார் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு அல்லாஹ்வுடைய இஷ்டத்திற்கு அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு உரியவர்களோ அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் இந்த இமாமத்து பொருந்துமே தவிர அக்கிரமக்காரர்களுக்கு பொருந்தாதுன்றார். அப்போ இஹ்வத்துல் இமான் இந்த இடத்துல மாஷா அல்லாஹ் நாம முக்கியமான விஷயத்தை யோசிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு ஜல்ல மஜ்தஹு இடத்துல கால வமின துர்ரியத்தின் கேட்டதாக அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்லிட்டான். யா அல்லாஹ், என்னுடைய துர்ரியத்துக்கும் இந்த இமாமத்தினையும் தௌஃபீக் செய்வாயாக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே ஹசனைன் கரீமைன் உடைய அலுமத்து ஷரீஃபை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? இஷாரத்து செய்யறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இஸ்ஹாக் நபி அலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இதுல மாஷா அல்லாஹ் இஸ்ஹாக் நபியுடைய வாரிசுல நிறைய அம்பியாக்கள் வந்தாங்க, நிறைய ரசூல்மார்கள் வந்தாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கால வமின் துர்ரியத்தில் கேட்கிறது எது? மாஷா அல்லாஹ், இமாமத்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆல்ரெடி நபியா இருக்கிறாங்க, ரசூலா இருக்கிறாங்க,
உலுல் அஸ்மாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பார்த்து திக்ர செய்யறது என்ன, கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா. இந்த இடத்துல நுபுவத்தை பத்தி பேச்சு இல்லை, ரிசாலத்தை பத்தி பேச்சு இல்லை, ஒன்லி இமாமத்தை பத்தி பேச்சு. மாஷா குர்ஆன் ஷரீஃபுடைய இந்த ஆயத்து ஷரீஃபுல அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்து செய்யற பயானாத் என்ன, இமாமத்தை பத்தி. மாஷா ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருக்கிறாங்க, ரசூலா இருக்கிறாங்க, உலுல் அஸ்மாஹும் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் தபாரக் வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கியாம நாள் வரை வரக்கூடிய எல்லா முஸ்லீம் சமூகத்துக்கும், மொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, அதாவது அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தீனுக்கு இப்ராஹிம் நபியை அல்லாஹ் இமாம் ஆக்கி இருக்கிறாங்க. லின்னாசி இமாம, மொத்த மனித சமுதாயத்துக்கு இப்ராஹிமே தங்களை ரப்பு தங்களை இமாமாக்கிட்டான்னு சொல்லி சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல கால அமீன துர்ரியத்தில் கேட்கிறாங்க, யாரெல்லாம் என்னுடைய துர்ரியத்துக்கு, என்னுடைய சந்ததிகளுக்கு, என்னுடைய வாரிசுகளுக்கு இந்த இமாமத்தை நீ விராசத்தாக்குவாயாக, அவங்களுக்கு இதனை தௌஃபீக் செய்வாயாக அப்படி கேட்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்ற ஜவாபு என்ன, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யனால் வஹதி ஸாலிமீன், இப்ராஹிமே அல்லாஹ்வுடைய இந்த திருவாக்கு இந்த உறுதி பிரமாணம் அக்கிரமக்காரர்களுக்கு பொருந்தாது. அப்ப என்ன விஷயம், நாங்க இதுல இஸ்மாயில் நபியுடைய அவுலாத பத்தி தான் இங்க மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்கிறது தஹக்கீக் ஆகுது. காரணம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாதுகள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு மக்கள்ல இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம், இதுல மாஷா அல்லாஹ் எல்லா அம்பியாக்களும் இஸ்ஹாக் நபியுடைய வாரிசுல தான் வர்றாங்க. மாஷா அல்லாஹ் அதாவது இஸ்ஹாக் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இஸ்ஹாக் நபியுடைய துர்ரியத்துல நுபுவத் முசல்சலா வருது. புரியுதுங்களா, எதுவரையிலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள்ல இஸ்மாயில் நபிக்கு பிறகு சையதுல் அம்பியா இவர் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலையும் இஸ்மாயில் நபியுடைய வாரிசுல என்ன, யாரும் நபிமார்கள் வரல, ஒரு நபியும் வரல, ஒரு ரசூலும் வரல. எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் இஸ்ஹாக் நபியுடைய வாரிசுல தான் வந்தாங்க. மாஷா அதனாலதான் யூதர்கள் சையதுல் அம்பியா இவர் முர்சலில் காத்தமு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஹாக் நபியுடைய வாரிசுல தான் எல்லாம் எதிர்பார்த்து இருந்தாப்ல. புரிஞ்சுங்களா, இஸ்மாயில் நபியுடைய வாரிசுல ரசூலுல்லாஹ் பிறப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இஸ்மாயில் நபியுடைய வாரிசுல ஆக்கினதுனாலதான் யகூதிகளுக்கு முக்கியமான மெயினான ஹசத் வாரது. காரணம் யகூதிகள் ரிசாலத்தே முஹம்மதியாவுக்கு முழுக்க முழுக்க ஆப்போசிட்டாக எதிரியாக அதாவத்து செஞ்ச காரணம் அதுவாக மாறது. காரணம் என்ன, எல்லா யகூதிகளும் எதிர்பார்த்தது இஸ்ஹாக் நபியுடைய வாரிசுல ஹாத்தம் நபுவத்தை. ஆனா குதிரத்தை இலாஹி இஸ்ஹாக் நபியுடைய வாரிசுல வர வைக்கல, இஸ்மாயில் நபியுடைய வாரிசுல. அப்ப மாஷா அல்லாஹ் இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கால அமீன துர்ரியத்தின் கேட்டது எதங்க, இமாமத்தை. மாஷா அல்லாஹ் அது நுபுவத்தை அல்ல, ரிசாலத்தை அல்ல. அவ்வாறு என்றால் இந்த இமாமத் என்ற இந்த விராசத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாதுகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல முனாஜாத்து செய்யறாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்லா ஷானஹு வ தஆலா இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி ஜவாபு சொல்றான், லா யனாலு அஹதி ஸாலிமீன், அக்கிரமக்காரர்களுக்கு குலுமத்தை செய்யக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு ஸாலிமீன்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த வாக்கு பொருந்தாது.
அவ்வாறு என்றால் இப்ராஹிமே தன்னுடைய துரியத்துல அல்லாஹ் இந்த இமாமத்தை விராசத்தாக்குவான், ஆனா அநியாயக்காரர்களுக்கு அல்ல, வாலிமீன்களுக்கு அல்ல என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினது குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் பக்ரால. அல்லாஹ் அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் பயன் செஞ்சு கொடுக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு, அவனது ஹபீப் அக்ரமான ரசூல் ஆதமான நூறு முத்தலக்கான ரூஹுல் வுஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரஃப கர்ரம் மஜ்தஹு அல்லாஹ் நாயகமா அவர்களுடைய அஹ்லு பைத் அத்ஹாரான ஹசனைன் கரீமைனுடைய அல்மத் ஷரீஃபுடைய பயானாத்தும் ஹசனைன் கரீமைனுடைய இமாமத்துடைய அந்த ஜீனத்தும் மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பயான் என்ன ஆயிடுச்சுங்க, ஷுரு ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாஷா. காரணம் மாஷா அல்லாஹ் எல்லா குறைசிகளும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிஸ், இஸ்மாயில் நபியுடைய புல்ல அதுனான், அதனானுடைய வாரிசுல தான் குறைஷ் பிறக்கிறாப்ல மாஷா. எல்லா குறைசிகளும் வர்றாங்க மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் பனு ஹாஷிமும் குறைஷி தான், பனு உமையாக்களும் குறைஷி. ஹசனைன் கரீமை ஹாஷிமி கபீலால வர்றாப்ல மாஷா. பன் உமையாவுடைய கபீலால அமவியாக்கள் எல்லாரும் வர்றாப்ல மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் லஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்துகிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துர்ரியத்தின் கேட்டது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்தறான். அதனுடைய அடையாள சின்னமாக காதமுன் நுபுவத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய ஹதரத் ஷரீஃபுல அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய துவாவை அல்லாஹ் என்ன செய்யறான், அங்கு இல்லஹார் ஆக்கிறோம், அல்லாஹ் அங்க வெளிப்படுத்துறோம். ஹுலஃபாய் ராஷிதீன்களுடைய ஹுலஃபாய் ராஷிதீன்கள் காத்தமு நபுவத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹுலஃபாக்கள் கலீஃபத் ரசூலுல்லாஹி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாரூக் உதால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாமியு குர்ஆன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீன் مولى العالمين علي بن ابو طالب عليه الصلاه والسلام, امير المؤمنين امام الاكبر سيدنا حسن حسن بن علي عليه الصلاه والسلام. இவர்களுடைய இந்த خلافه الراشديه முடிஞ்ச உடனே இமாம் ஹசனோட خلافه الراشديه முடிஞ்சது. خلافه الراشديه முடிஞ்ச பிறகு மாஷாஅல்லாஹ் இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீனான ஷரியத்தே முஹம்மதியாவுடைய இமாமத் இமுத்திதா ஆகுது, இமாமத் மாஷா அல்லாஹ் ஸ்டார்ட் ஆகுது மாஷா அல்லாஹ். ஆறு மாசம் ஹலீஃபாவா இருந்து ஹசன் இப்னு அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிலாஃபத் முடிச்சிட்டு ஹுக்குமத்து செய்யறதுக்கு இஜாசத்து கொடுத்துடுறாப்ல யாருக்கு, முஆவியத் இப்னு அபூ சுஃபியான். முஆவியத் இப்னு அபூ சுஃபியானுடைய ஹுக்குமத்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ராஜாங்கம் அரசாட்சி ஆரம்பமாயிடுச்சு. இது செய்தல் ஆளுமையும் சிறதாள சமுடையும் முன்கூட்டி இஷாரத்து இருக்குது. 30 வருஷம் ஹிலாஃபத் இருக்கும், அதுக்கு பிறகு முல்கியத் ராஜாங்கம் ஸ்டார்ட் ஆகும். சர்க்கார தோஜஹான் சரதாலுடைய இஷாரத்து படி முல்கியத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முல்கியத்து ஸ்டார்ட் ஆன உடனே ஹக்கான தீனுடைய இமாமத்தும் ஸ்டார்ட் ஆகுது மாஷா. துர்ரியத்திங்கிற துவாவுடைய அசராக முதல் முதல்ல இமாம் அக்பர் சேதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாமத்துல மாஷா அல்லாஹ் முதல் இமாம் யாரு, இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலவமின துர்ரியத்தி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் கிட்ட பேசினானே, லா யனாலு அஹதி ழாலிமீன், லா யனாலு அஹதி ழாலிமீன் யஸீத் இப்னு முஆவியா லஅனத்துல்லாஹ் அலைஹி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹ் இந்த வாக்கு பொருந்தாதுன்னு சொன்னானே, லா யனாலு அஹதி ழாலிமீனுடைய அசர் யாரு, இஷாரத் யாரு, யஸீத் இப்னு முஆவியா லஅனத்துல்லாஹி அலைஹி. மாஷா அல்லாஹ், அப்போ ஹசனைன் கரீமேனுடைய இமாமத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவா இருக்குது மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
காத்தமும் நபுவத்தை எப்படி அல்லாட்ட துவா செஞ்சாங்களோ ரப்பர் அபாத் ஃபீஹிம் ரசூலான்னு சொல்லி செய்தனா முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க ரசூல்லா. ஆனா தாவத் அபி இப்ராஹிம் நான் என்னுடைய தந்தை நபி இப்ராஹிமுடைய துவாவுடைய அசராவேங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்ன துனியாவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததுன்னா என் தந்தை இப்ராஹிம் அலைஹி வஸலாமுடைய துவாங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சையதுல் அவலீன் வல் ஆகிரீன் சையதுல் அம்பியா வல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவாக இந்த உலகத்துக்கு மபூசானாங்களோ பேசத்தானாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய சிபதைனி கரீமேனி ஷஹீதைனி சையிதைனி முஸ்தஃபைனி முஜ்தபைனி சையதுனா அவ்வல இமாம் இமாமுல் அக்பர் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இமாம் அலி மகாம் சேனா ஹுசைன் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருவருடைய இது இமாமி இமாமேன் ஷரீஃபைனுடைய இமாமத்தும் கலீதுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய துஆவா இருக்கு. மாஷாஅல்லாஹ் இஹ்வத்துல் இமான் அல்லாஹ் அக்பர் கபீரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹசனேன் கரீமேனுடைய அழுமத்தை அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுக்கறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாஷாஅல்லாஹ் என்ன யா அல்லாஹ் இமாமத்துடைய விராசத்து என்னோடு ஹத்துமாயிடாம என் வாரிசுகளுக்கு வேணும், இஸ்மாயிலுடைய வாரிசுல இஸ்மாயிலுடைய வாரிசுல வேணும் அப்படி கேட்கும் போது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் காரணம் என்னங்க இஸ்ஹாக் நபி வாரிசுல அம்பியாக்கள் வர்றாங்க மறந்துடாதீங்க. நுபுவத்தும் ரிசாலத்தும் வருது எங்க இஸ்ஹாக் நபியுடைய வாரிசுல. இஸ்மாயிலி வாரிசுல யாரும் வரல. அப்ப இஸ்மாயிலி விராசத்துக்கு மாஷாஅல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இமாமத்தை கேட்கிறாங்க மாஷாஅல்லாஹ். அப்படி கேட்கும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்க முக்கியமா என்ன இஷாரா செய்றான் லா யனாலு அஹதுல் ஜாலிமீன் லா யனாலு அஹதுல் ஜாலிமீன். ஓ இப்ராஹிமே தங்களுடைய துரியத்துல மாஷாஅல்லாஹ் அக்கிரமக்காரர்களுக்கு பொருந்தாது. புரிஞ்சுங்களா? இமாம் ஹசனும் இமாம் ஹுசைனும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிஸ் தான். அது மாதிரி என்ன அபு சுஃபியான் முஆவியா யசீத் எல்லாரும் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாரிஸ் தான். அதாவது ஒரு மரத்துல வரக்கூடிய பறக்கிளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாதுல குரேஷி குடும்பத்துல பனு ஹாஷிம்ல வர்றாங்க சிபதைனி ஷரீஃபைன் சைதுனா இமாம் அல் அக்பர் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இமாம் அலி மகாம் சைனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யசீத் லானத்துல்லாஹி அலைஹி பனு உமையாக்களுடைய வாரிசுல வாழ்றாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாலிமீன்களுக்கு அக்கிரமக்காரர்களுக்கு பொருந்தாதுன்னு சொன்னது யாரங்க யார இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த முஆவியா இப்னு அபூ சுஃபியான். இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக பஸ்ராவுல வெகுகாலமாக கவர்னராக இருந்த நுஹ்மான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த சஹாபி அவர்களை கவர்னர் பதவியிலிருந்து போஸ்ட்லிருந்து அகற்றிட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு மிகப்பெரிய துல்மத்துடைய வாலிமான அக்கிரமக்காரர்களான உபைதுல்லா பின் ஜியாத் லானத்துல்லாஹி அலைஹியை நியமனம் செய்த வாலிமான யசீத் லானத்துல்லாஹி அலைஹி அவனை அல்லாஹ் என்ன செய்யறான் இங்கே இஷாரா செய்யறான். சொல்ல போனால் ஹசனேன் கரீமைனுடைய அல்மத்து ஷரீஃபும் யசீதுடைய லானத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செஞ்சு கொடுத்துட்டான். இதன் காரணத்தினால்தான் உயர்ந்த நாதாக்கள் எல்லாம் மிகப்பெரிய மகான்மார்கள் எல்லாம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்திலும் அஹ்லு பைத் அத்ஹாருடைய குர்பானியத்தை நினைவு கூறக்கூடிய விஷயங்களிலும் அவர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இன்று சஃபருல் முலஃபர் பிறை பத்தாவது நாள் சையீது அம்பியா இவர் முர்சலீம் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமா அவர்களுடைய 25வது வாரிசாக இந்த உலகத்தில் மாணிக்க பொருள் அவதரித்த சத்திய சன்மார்க்கமான தீனுல் இஸ்லாத்துடைய தென்றல் காற்று பூங்காற்று குத்துபுல் அக்தாப் ஹவுசுல் அஹ்பாப் சையீது சாதாத் வ ஜையீது காதாத் சையீதுனா ஷாவுல் ஹமீத் மீரான் சுல்தான் மீரான் முஹியுத்தீன் அபி முஹம்மது சையீத் அப்துல் காதர் காதர் ஒளியா கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ தோஜஹான் அல் ஹசனி வல் ஹுசைன் நாகூரி ரதி அல்லாஹு தஆலா வ அஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹு தஹரத் ஆமீன்.
எஜமான் நாகூர் பாதுஷா நாயகம் அவர்கள் இமாம் அலி மகாம் சைதனா ஹுசைன் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத்து முகத்தஸுடைய ஷஹாதத்து உலுமாவுடைய விஷயத்தையும் இமாம் அல் அக்பர் சைதனா ஹசன் முஜ்தபா அலி அவர்களுடைய ஷஹாதத்து முனவருடைய அந்த விஷயத்தையும் அகில உலகுக்கும் நினைவு கூறும் வண்ணமாக முஹர்ர மாசம் பெரிய ஒன்றாவது நாள் ஹல்வத்து ஆரம்பிக்கிறான். ஹல்வத் தனிமையில் போய் அவுடையாக்கள் என்ன மலை பிரதேசங்களில் காடுகளில் தனிமையில் ரியாலத்து செய்வாங்க. அதுபோல் எஜமான் பாதுஷா நாயகம் நாகூர் ஷெரீஃபுக்கு வந்த பிறகு கடற்கரை ஓரமாக அடர்ந்த பெரும் காடாக இருந்த அந்த காட்டில் என்ன ஒரு பக்க கடல் மறுபக்க காடு, அங்கே உள்ள மணல் மேட்டில் முஹர்ரமுல் ஹராம் பிறகு ஒன்று அன்னைக்கு தங்களுடைய ஹல்வத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஹல்வத்துனா என்னங்க, ஹல்வத்து மானா என்ன, முழுக்க முழுக்க இதுமா பாதுஷா நாயகத்துடைய ஹயாத்து சரி முழுக்க அப்படிதான் இருந்தாலும் இங்கே ஒரு ஹுசூசியத் எஜமானுக்கு என்ன மாஷா அல்லா அல்லா சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான் அவங்களுடைய எல்லா அஃபாலாத்து. புரிஞ்சுங்களா, நம்ம வாழ்நாளில் ஒரு நாள் அல்லா சந்தோஷப்படும் விஷயத்தை செய்கிறது பெரிய காரியம். ஏன்னா எல்லாம் நம்ம நஃப்ஸுக்காக வாழக்கூடியவர்கள். ஆனால் இதுமா பாஷா நாயகம் அப்படி அல்ல. புரிஞ்சா, அவங்களுக்கு நஃப்ஸே அல்லா சந்தோஷம்தான். அவங்க யார் மாஷா அல்லா குரான் சொல்லுது மாஷா அல்லா தங்களுடைய மனோ இச்சையை நப்சை ஹவாவ தங்களுடைய இலாகாவாக்கி நடக்கக்கூடியவர்களை பார்க்கலையான்னு கேட்கறதாக மாஷா அல்லா இதுக்கு லாஹிர் தப்சீர், இதுக்கு பாத்தின் தப்சீர் சுல்தான் அவுளியா ஹாஜா முஹம்மதின் சிஷ்டி கஷ்ஃபுல் அஸ்ரார் மாஷா அல்லா சொல்லுவாங்க. அஃப்ரைத்த மணி தகத இலாஹு ஹவாஹு, அதாவது அல்லாஹுவையே தங்களுடைய நப்சாக ஹவாவாக ஆக்கி அல்லாஹையே தங்களுடைய ஹவாவாக்கி நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அஹருல்லாக்களை காணவில்லையான்னு சொல்லி பாஷா. அப்படியுள்ள அஹருல்லாக்களுக்கு செய்யுது யாரு, சைதுனா ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன பாதுஷா நாயகம் அவர்கள் முஹர்ரமுல் ஹராம் பிறகு ஒன்றாவது நாள் தன்னுடைய ஹல்வத்தை தொடங்குறாங்க. அந்த கடற்கரையில் மணல் மேட்டில் அடர்ந்து படர்ந்து இருண்ட காட்டில் மெஞ்ஞான தீபமான பாதுஷா நாயகம் அவர்கள் அவர்கள் திருமகனார் சின்ன எஜமான் சைதனா ஷா சைத் முகமது யூசுப் சாஹிப் ஆரிஃப் பில்லா நாயகத்தை கூட வச்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ் தங்களுடைய 404 முரீதின்கள் சிஷ்யர்களை கூட வச்சு மொத்தம் சின்ன ஜமானோட சேர்த்து 405 பேர். இந்த 405 பேருக்கு ஜமான் பாஷா நாயகம் முஹர்ரம் புறம் ஒன்றுல இருந்து முஹர்ரம் 10 வரையிலையும் ஹசனைன் கரீமையினுடைய அல்மத்து ஷரீஃபை சதா இரவும் பகலும் இரவும் பகலும் முழுக்க முழுக்க ஹசனைன் கரீமையினுடைய அல்மத்துல் அலீமை குர்ஆன் ஷரீஃபுடைய நஸ்ஸில் இருந்து அஹாதீஸ் நபவியால் இருந்து ஹசனேன் கரீமனுடைய அலுமத்து ஷரீஃப் எடுத்து மாஷா இல்லைன்னா இடைவிடாது நசிஹத் மாஷா இடைவிடாது நசிஹத் சதாவும் மாஷா. மாலுமாவுதா புரியுதுங்களா, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசுனத முதல்ல எஜமான் பாஷா நாயகம் என்ன அவ்வள முஹர்ரமுல் ஹராமில் இந்த ஆயத்து ஷரீஃபை தஃப்சீர் ஆரம்பிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். எதை, இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா சூரத்துல் பக்கரோட ஆயத்து. இது ஆரம்பிச்சு மாஷா அல்லாஹ் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த பார்த்து அல்லாஹ் சொன்னது இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, ஓ இப்ராஹிமே மொத்த மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தங்களை இமாமா கேட்கிறான்னு சொல்லி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அப்போ கேட்டது காலோ அமீன் துர்ரியத்தி யாரா இந்த இமாமத்துறை விராசத்தி என்னோட ஹத்மாயிடாம என்னுடைய அவலாதுகளுக்கு துரியத்துக்கு தௌஃபீக் செய்யணும்னு சொல்லி
அப்ப அல்லாஹ் சொன்ன உறுதி பிரமாணம் லா யனாலு அஹதி வாலிமீன் இப்ராஹிமே தங்களுடைய வாரிசுகள் உள்ள வாலிமீன்கள் அக்கிரமக்காரர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த தௌஃபீக் பொருந்தாது. யார் அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆல விரும்பக்கூடிய அல்லாஹ்வுடைய மஹ்பூபின்களாக யார் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஹசனேன் கரீமேனுக்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆல இதை தௌஃபீக் செய்திருக்கிறான் என்ற விஷயங்களை எல்லாம் மாஷா அல்லாஹ் முஹர்ரம் ஹராம் பிறை ஒன்று தொடங்கி மாஷா அல்லாஹ் சஃபர் பிற பத்து வரையில் ஏன்னா ரெண்டு ஷஹாதத்து உள்ள இருக்குது. முஹர்ரம் பிற பத்து ஷஹாதத்துல் உலுமா இமாம் அலி மக்காம் சேன ஹுசைன் அலி இஸ்லாமுடைய ஷஹாதத்து சரி சஃபர் பிற ஏழு இமாம் அல் அக்பர் சேதனா இமாம் ஹசன் முஜ்தபா அலி இஸ்லாத் வஸ்லாமுடைய ஷஹாதத்து முகர்ரம் மாஷா அல்லாஹ் இந்த ரெண்டு ஷஹாதத்தை ரெண்டு ஷஹாதத்து முகத்தசும் உள்ள இருக்கிறதுனால இந்த பத்து நாளும் மெஞ்ஞான ஜோதி அஞ்ஞான இருளகற்று மெஞ்ஞான ஜோதி சைதுனா ஷாவுல் ஹமீது சைது அப்துல் காது பாதுஷா நாயகம் அவர்கள் மாஷா என்ன செய்யறாங்க நாற்பது நாள் ஒரு மனுஷன் மாஷா நாற்பது குரான் செய்யப்படுது நிறைய விஷயங்களுக்கு நாற்பதுக்குள்ள சிறப்பு அப்ப நாற்பது நாள் இடைவிடாது மாஷா இரவு பகல் சதா நேரமும் ஹசனேன் கரீமேனுடைய அலுமத்து சரிவு மாஷா செய்யறாங்க. அப்படி செய்துகிட்டு இருக்கிற அந்த காலத்துல தான் ஒரு சமயம் எஜமான் பாதுஷா நாயகம் அவர்கள் ஒரு சமயத்தில் என்ன செய்யறாங்க எஜமானுடைய வஜீர் ஷரீஃபில் முபாரக்கான திருமுகத்தில் தாடி மீசை சரிபடுத்துறதுக்கு அதாவது ஷாரிபின் ஹையத்து தாடி மீசை சரிபடுத்துறதுக்காக ஹஜா உட்காந்து தாடி மீசை சரிபடுத்துறாங்க. அப்படி சரிபடுத்திக்கிட்டு இருக்கும்போது தான் கடலில் வரக்கூடிய ஒரு கப்பலில் என்ன ஓட்டை விழுந்து கப்பலில் அடித்துவாரத்தில் அடியில் ஓட்டை விழுந்துருச்சு கடலில் உள்ள தண்ணி பூரா கப்பலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிரு. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு ஏட்டா முடியலை ஏன்னா கடலில் ஓட்டை விழுந்தா கப்பலில் அடியில் என்ன தண்ணி போகிறது கேட்கா வேணும் உள்ளக்கு போல தண்ணி போனால் கப்பல் தண்ணியில் மிதக்குமா கப்பல் உள்ளே போய் தாழ்ந்து போயிடும். அப்போது காற்று மழையும் புயலும் வேறு சைக்ளோன் கடலில் இந்த சூழ்நிலையில் பெரிய துவாரம் விழுந்துருது துவாரத்துக்குள்ளே என்ன தண்ணி போக ஆரம்பிச்சிருது ஜனங்கள்லாம் என்ன செய்யறது எல்லாரும் என்ன தாயுராவி தடுமாறி போய் நிலை குலைந்து போய் எல்லாரும் என்ன கடலுக்குள்ளே மூழ்க போகிறாங்க எல்லாருக்கும் மூத்து கண்ணுக்கு தெரியுது அந்த மாதிரியான சூழ்நிலை அப்போ உள்ளே போகிட்டு இருக்குது. அப்படி உள்ள சூழ்நிலையில் அங்கே இருந்த சில பேர் எஜமா பாதுஷா நாயகத்துடைய அருமை பெருமைகள் தெரிந்தவர்கள் மாஷா எஜமான பற்றிய எல்மு உடனே அந்த கடலில் அந்த கப்பல் எடுத்துக்கிட்டேன்னா எஜமானே பாஷா நாயகமே காதல ஒழியா எங்களை காப்பாத்துக்கான்னு சொல்லி மாஷா அல்லா நடு கடலில் எழுதுகிட்டு ஆண்டவர்களை அழைத்து எஜமான்கிட்ட இஸ்திஹாசா உதவி தேடும் போது நாகுல் ஷரீஃபில் அடர்ந்து படர்ந்த காட்டில் மணல் மேட்டில் இருந்து ஆண்டவர்கள் மாஷா என்ன திருமுகத்தில் தாடி மீசை சரி செய்துட்டு இருக்கும்போது எஜமான் அவர்கள் ஒரு முறியது என்ன கண்ணாடி பிடிச்சிருக்கிறாப்புல மாஷா பாதுஷா நாயகம் அந்த கண்ணாடியை வாங்கி அந்த இடத்துல ஹல்வத்திலிருந்து இடத்துல இருந்து சுபானந்தா வீசுகிறாங்க வீசின எஜமானுடைய தெய்வீக தேவிய திருக்கரத்தால் என்ன வீசின அந்த கண்ணாடி கப்பலில் இருந்த ஓட்டையில் போய் அடைச்சிது அல்ஹம்துலில்லா காதல் ஒளியாவுடைய கருணா கடாட்சியத்தை கொண்டு மாஷால என்ன கடலில் ஓட்டை விழுந்த கப்பலில் கண்ணாடி போய் அங்கே மாட்டி அடைச்ச உடனே கடலில் உள்ள அந்த கப்பலில் உள்ள ஏறின தண்ணியெல்லாம் வெளியாக்கி மாஷால கப்பல் காதல் ஒளியா காவலோடு ராகத்தான முறையில் கரையில் வந்து சேர்ந்துருந்து மாஷால் இந்த சம்பவத்தை சுல்தான் அரபு ராஜம் ஷா ஷரியத் மாதியூர் ரசூல் ஷேகுனா ஷேக் முல்லம் ஷேக் சதக்கத்துல்லா அப்பா நாயகம் அவர்கள் பாதுஷா நாயகம் அவர்கள் மீது கூறிய மதுகு ஷரீஃபர் சொல்லி காட்டுறாங்க என்ன மாஷா அல்லாஹ் சொல்லும் போது சொல்லி காட்டுறாங்க மாஷா அல்லாஹ்
மட்டுமல்ல மௌத் ஆகிக்கிட்டே இருந்த ஜனங்க மாஷால்லா எல்லாரும் என்ன கப்பலுக்குள்ள கப்பல்ல ஓட்ட கப்பல்ல அடிதுவாரத்துல ஓட்ட விழுந்து ஆனா அப்படிதான் அடிதுவாரத்துல ஓட்ட விழுந்து என்ன தண்ணி உள்ளக்க ஏறிக்கிட்டு இருக்குது எல்லாம் மூழ்க போறா மௌத்துல என்ன அதாவது அறவாசி மௌத்து அப்படி உள்ள கட்டத்துல இனிமேல் என்ன யாருக்கும் வாழ்க்கைங்கிறது கனவுல கூட காண முடியாது அப்படி உள்ள ஒரு மாஹவுல்ல அப்படி ஒரு சூழல்ல தங்களை அழைச்ச உடனே எஜமானே நடுகடல்ல தத்தளித்த நடுகடல்ல தத்தளித்த அந்த மக்களை என்ன ரட்சித்து கிருபை செய்து புது வாழ்வு புது சாதத்து புது வாழ்வு வழங்கி அவர்களை காப்பாற்றிய காரணிய மகா ரட்சகரே கௌஃபல்லதி ஃபில் பஹ்ரிகான கஹாசிரி كحف الله في أمان قلب خاذري مع الله في أمان قصد نادري غوث الذي في البحر كان كعاذري يا سيد السادات يا عبد القادر ينبذاها ما دي الرسول صلى الله عليه وسلم غوث الذي في البحر كان كعاذري ينر سنبه أن نحفظ نار إليه بطة أن نار كلا ما شاء الله نركض أبا الحمد لله أن نار بدا ودنال நினைவு அந்த 40வது நாள் நிறைவானதுதான் பாஷா நாயத்துடைய கல்வத்து 40 நாள் மாஷா அல்லாஹ் நிறைவானது தான் இன்னைக்கு நாகூர் ஷரீஃபில் என்ன சஃபர் போகிற ஒன்றில் எஜமா கல்வத்து இருந்த சில்லா இருந்த அந்த மன்சில்ல சில்லடிங்கிற அந்த ஷரஃபாக்கப்பட்ட அந்த இடத்துல மாஷா அல்லாஹ் என்ன முஹர்ரம் போகிற முஹர்ரமாக சஃபர் போகிற ஒன்றில் கொடியேற்றி சஃபர் போகிற பத்தில் இஜமானவர்கள் கல்வத்தில் இருந்த அந்த முபாரக்கான தஹ்த் ஷரீஃபில் அந்த இடத்துல சந்தனம் பூசி மாஷா அல்லாஹ் என்ன அங்கே இன்னைக்கு வைபவமாக அதை நினைவு கூட நினைவு கூறப்படுதுன்னு சொன்னால் பாதுஷா நாயம் அவர்கள் 40 நாட்கள் அலஹம்துலில்லாஹ் என்ன எல்லாருமா சில்லா இருந்தாங்க சில்லா இருந்தாங்க என்ன சில்லா இருந்தாங்க அப்போ சில்லாவுக்கு என்ன விஷயம் என்ன புரியுதா நம்ம மக்களில் சொன்ன ஜமாத்துடைய சீதவியான எத்தனையோ விசேஷமான நல்ல ஆசிக்கங்கள் முக்கியமான விஷயங்களை மலுமாக்கி கொண்டதில் என்ன அவங்க மறந்துடுறாங்க அதனால தான் இன்றைக்கு குறிப்பாக இந்த விஷயத்தை எஜமானுடைய அபுத் மாஷால என்ன செய்கிற இதை நினைவு கூறுறாங்க அலமதுல்லா இன்னைக்கு அலமதுல்லா முக்கியமாக என்ன இந்த விஷயம் இந்த மஜ்லிஸ் இந்த சுஹபத் காதர் அவுலியாவுடைய ஆசிக்கங்களுக்கு காதர் அவுலியாவுடைய குலாமான குலாம் இந்த சுஹபத் கொடுக்குற காரணம் மாஷா அல்லாஹ் என்ன முஹர்ரமுல் ஹராம் அவ்வளவு முஹர்ரம்ல இருந்து சஃபர் அஷரா வரையிலையும் இந்த 40 நாள் எஜமான் பாஷா நாயத்துடைய கல்வத்துடைய முராத் அரபில கல்வத்து கல்வத்துனா என்ன தனித்திருத்தல் ஒதுங்குதல் கல்வத்தனமான என்னங்க ஒதுங்குதல் அப்படின்னா யாரையுமே பார்க்கறதுல அப்படி பொருள் இல்ல விளங்குதா கல்வத்தனா யாரையுமே பார்க்காம தன்னால ஒரு ரூம்ல போது பூட்டுறதுன்னு அப்படி பொருள் இல்ல 30 வருஷத்துக்கு மேல கல்வத் இருந்த நாகூர் ஆண்டவருடைய அருள்கொடையாக உலகக்கு வழங்கப்பட்ட கீழக்கரை கண்ட மெஞ்ஞான மகாத்மா மோருல் கோம் சித் அப்துல் காதர் சாஹிப் அல் கல்வத்தி மாஷால கல்வத்தில் இருக்கும் போதுதான் என்னட சிறப்பான சேகநாயகமான என்னோட சிறப்புக்குரிய சேகநாயகமான என்னோட வாப்பா அவங்கள பாப்பா அவங்க பார்த்துருக்குறாங்க என் வாப்பாட வாப்பா கூட போய் மாஷா என்னோட பாட்டனார் கூட போய் மாஷா புரியுதா அபுதா மாஷால கல்வத்து நாயகம் விசாரத்து கொடுத்துற விசாரத்து நல்வா கொடுத்துக்கிறாங்க என்னோட வாப்பா நாயத்துக்கு குட்டி அவுரியான்னு சொல்லி மாஷா அப்போ சின்ன பிள்ளை யோப்பான புரியுதா அதனால மாஷா என்ன ஓதுறீங்கன்னு கேட்டாங்க கல்வத்து நாயகம் மாஷால்னா என் வாப்பா சின்ன புள்ள என்ன ஒரு 4-5 வயசு பிள்ளையாக இருக்கும்போது என்ன ஓதுறீங்க நீங்கள் அனு கேட்டதுக்கு
பாப்பா அவங்க சொன்னாங்க நான் திவா மாஷால்லா எனக்கு எதுவுமே தெரியாது நான் என்ன எனக்கு எதுவுமே தெரியாது நான் எதுவுமே உதற எல்லாம் எனக்கு தானம் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க என்ன எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாம் தானல் தான் கொடுக்கணும்னு சொன்னவன்ன மூலக்கோம் சிறந்தவர்கள் சாயிப் ஹல்வதி அவர்கள் மனம் குளிர்ந்த அப்போ நல்வாக்க சொன்னாங்க அப்பா நாயத்துக்கு மாஷா அல்லா எதுவுமே தங்களுக்கு தெரியாதா மாஷா அல்லா நான் மறைய கற்றவர் நீர் மாஷா அல்லா நான் மறைய கற்றவர் நீர் மாஷா அல்லா நான் மறைய கற்றவர் அப்படின்னு சொல்லி என்ன பொருள் அதுக்கு எப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தன்னை நான் ஒண்ணு இல்லை நீங்க நபி செஞ்சீங்களோ மாஷா அல்லா நீங்க ஒன்றும் தெரியாத புள்ளால நான்கு மறையும் கற்றவர் நீர் மாஷா அல்லா அப்படின்னா என்ன ஷரியாத்து தரீக்கத்து ஹகீக்கத்து மாரிஃபத்துடைய எல்லா ஞானமும் தங்களுக்கு சம்பூர்ணமாக உண்டுன்னு சொல்லி மாஷா அல்லா நல்வாழ்ந்து சொன்னான் புரிஞ்சா நான் மறைய கற்றவர் நான் மறைய கற்றவர் புரியுதா நானங்கர் அனானிய மறைய கற்றவர் அப்ப என்ன நான்கு மறையை நீர் கற்றவர் அப்படின்னு மாஷா நான் மறைய கற்றவர் நான்கு மறை கற்றவர் ஏன்னா அப்படி மாஷால என்ன திருவாக்கு மாஷால சொன்னாங்க அப்ப அல்ஹம்துலில்லா இது எது சொல்ல வர ஹல்வத்துன்னு சொன்ன என்னங்க இப்ப ஹல்வத்துங்கிறது பார்சில உருதுல சில்லா இப்போ சில்லாங்கிறது தான் நம்ம தமிழ்ல சில்லடி சில்லடிங்கிறோம் அதாவது சில்லா இருந்த அந்த அடி புரியுதா சில்லா இருந்த அடி மாஷா அல்ல ஏன்னா இப்போ எஜமான பாஷா நாயத்துடைய ரவுலா ஷெரீஃப் இருக்குதுல்ல பெரிய எஜமான ரவுலா ஷெரீஃப் எஜமானுடைய திருப்பாத மலர் அடிக்கு ஆரிஃபின்னு சொல்லுவாங்க எஜமான ஒளிமயமான திருப்பாத மலர் அடியில் தலையை கொண்டு போய் வைக்கும் போது காதல் விளையாட கதமேன் ஷெரீஃபை தக்பீர் செய்யும் போது நம்முடைய பொல்லான அசீபெல்லாம் நம்முடைய நசி கலால உள்ள நம்முடைய கலால உள்ள ஷரெல்லாம் மாற்றி எஜமா ஹைராக்குறாங்க மாஷா அல்லா அப்போ என்ன லவ்ஹுல நம்முடைய விஷயத்தில் எழுதப்பட்ட ஷரையெல்லாம் அழித்து பாஷா என்ன ஹைரை எழுதுறாங்க அப்போ என்ன அது கலத்த அடி எஜமான் பாஷா நாயத்துடைய கதமேன் ஷரீஃபை என்ன கலத்தடி லவ்ஹுல கலம் எழுதுதல்லவா அதனால கலத்த அடி அனு பேர் அதுக்கு மாஷா அல்லா இப்போ சாயமா விட்டு பிள்ளைக்கு என்ன அது ஹலத்தடி ஹலத்தடி அந்த கலந்து தான் ஹலன்றது புரியுதா அதாவது காஃபு மருதி ஹே ஆயிடுச்சு கலத்தடிங்கிறது ஹலத்தடின்னு போயிடுச்சு அதுக்கு பேர் என்ன இது ஆம் மற்ற பேருக்கு தெரியாது சாயமா விட்டு பிள்ளைகளுக்கு அதுக்கு பேர் என்ன ஹலத்தடின்னு ஆனால் இவர் நினச்சிக்குவார் அங்கே உட்காந்து என்ன சாய்மார் இந்த அட்ரஸ் கேட்டு காணிக்க எழுதுறதுனால ஹலத்து அதெல்லாம் ஹலத்தடி புரிஞ்சுங்க பாப்பா பாஷா நாயத்துடைய கதமேல் ஷெரீஃபில் போய் நம்ம தலையை வைக்கும் போது நம்ம பொல்லா நசீபை மாற்றி எஜமா லண்ணு நல்ல நசீபா அதை ஆக்குறாங்க மாஷா அல்லா லவ்ஹ எஜமா அழிச்சிட்டு என்ன செய்யறாங்க அதுல எஜமான உத்தரவுப்படி கலமுக்கு உத்தரவு போடுறாங்க புரியுதா லவ்ஹுல உள்ள இவன்ற ஷர்ர அழிச்சிட்டு என்ன செய்யணும் ஹைர எழுதுன்னு சொல்லி அப்ப கலத்தை அடிக்கிறது எஜமான கதமே ஷெரீஃபை கதமேல் ஷெரீஃபை தகத்தை திருப்பி சொல்றங்க அது பொதுவில் யாருக்கும் அது புரியாது சாய்மார் ஆட்களுக்கு சாபுமாருக்கு புரியும் யாராவது ஒரு சாபுமார்கிட்ட கேட்டு பாருங்க ஹலத்தறி எதுன்னு சொன்னாங்க இப்போ அதெல்லாம் கூட மாறிக்கிட்டு வருது ஃபேஷன் வேண்டாம் போகிறதுனால ஏன்னா ஹலத்தறினா என்ன அவர் எங்கன்னு கூட சொல்லுறதுக்கு தெரியாது அது கலத்து அடிங்கிறது கதமின்னு அதுபோல் மாசால என்ன இங்கே சில்லடி சில்லா இருந்த இடம் மாசால உருது பாஷையில் சில்ல என்ன அரபியில் ஹல்வத் மானம் என்ன அதாவது எல்லா விஷயங்களையும் விட்டொழித்து விட்டு ஒரே விஷயத்தில் கான்செப்ட் பண்ணுறது மாஷா அல்லா முஹர்ரம் போகிற ஒன்று அன்னைக்கு குத்புல் அக்தாப் ஹவுசல் அஹ்பாப் சையீது சாதாத் இஸ்முஹு இஸ்முல் ஆலம் சையீதுனா ஷாவுல் ஹமீத் சையீத் அப்துல் காதர் காதருடைய சவாய் கஞ்சபக்ஷ் தோஜஹான் அல் ஹசனி வல் ஹுசைனி பாஷா நாயம் அவர்கள் அவ்வல முஹர்ரமுல் ஹராமில் மலிக்குல் ஆலமீன் ஷம்சுல் இஸ்லாம் சுல்தான் ஷஹதால் முஜ்தபுல் கர்பலா இமாம் அலி மகாம் சைதுனா ஹுசைன் அலி இஸ்லாத் இஸ்லாமுடைய அகமத்து ஷரீஃபையும் இமாமுல் அக்பர்
أول إمام العالمين سيد الشهداء سيدنا حسين سيدنا حسن عليه الصلاة والسلام مجتبى عليه الصلاة والسلام அவர்களுடைய அல்மத் ஷரீஃபை மாஷாஅல்லாஹ் பயான் ஆரம்பிக்கிறாங்க எஜமானர்கள் மாஷாஅல்லாஹ் மத்த எல்லா டாபிக்கும் என்ன இந்த 40 நாள் காதரோடைய அவர்கள் வேற எந்த விஷயம் பேசல ஹசனேன் கரீமேனுடைய அல்மத் ஷரீஃப் மட்டும் மாஷாஅல்லாஹ் ஹுசூசியத்தாக அவர்களது லகத்தை ஜிகரான மகா பரிசுத்தமான ஈழக்குலை தொண்டான திருமகனார் சைதுனா சுல்தான் மஷாஹிப் ருஹான் ஹக்காய் ஷாஹி தௌலத் ஷா சித்